வெல்கம் டு டிஎன்பிசி டெவலப்பர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம யூனிட் 8 தேவையான கண்டென்ட் வந்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய செய்யுள் மற்றும் உரைநடை, இது வந்து யூனிட் 8 கவர் ஆகும். அதே சமயம் ஜென்ரல் தமிழ்லேயே கவர் ஆகக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு நியூ புக்கில் தமிழ் நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸில் கண்டென்ட் எல்லாமே நம்ம ஒரு சீரீஸாக பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் 6th 8th வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்கலனா அது வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோஸில் வந்து நம்ம யூனிட் 9 கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 9 வந்து நமக்கு நிறைய அப்டேட்டட் சில கண்டென்ட் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கும். ஸோ ரொம்ப டைனமிக்காக இருக்கும், டேட்டாஸ் நிறையா இருக்கும், இண்டெக்ஸு ரேங்கிங்ஸ்லாம் நமக்கு வந்து அப்பப்போ இயருக்கு இயருக்கு நமக்கு அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூனிட் 9 தான் நம்ம பார்க்க போகிறோம். வித் அப்டேட்டட் டேட்டாவோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட்டாக 2024 என்ன ரேங்க்கு என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத எடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த மெட்டீரியலுக்கு வந்து நான் ஒரு 4-5 வெப்சைட்டு நிறைய வெப்சைட் வந்து டேட்டாஸ்க்காக ரெஃபர் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதில் யூனிட் 9 ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடியது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், மனித வள குறியீடு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஒரு சில டாபிக் இங்கிலீஷில் படிப்போம், ஒரு சில டாபிக் தமிழில் படிப்போம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய இங்கிலீஷ்லாம் இருக்காது. நார்மலாக நேம்ஸு டேட்டா நம்பர்ஸு தான் இருக்கும். ஸோ இது இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கான இந்த பேஸ் மெட்டீரியல் வந்து மனிதநேயம் அவங்களுடைய ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமியோட வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தது தான் இந்த ப்ரிலிம்ஸ்க்கான நோட்ஸு. ஸோ மற்ற வெப்சைட்ஸ்லலாம் நமக்கு பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் சிலபஸ் யூனிட் 8 யூனிட் 9 கொண்டு வந்தப்போ என்ன ஃபஸ்ட் டைம் அப்டேட் பண்ண மெட்டீரியல் தான் மற்ற எல்லா வெப்சைட்ஸ்லையுமே கவர்மெண்ட் மெட்டீரியலுமே கிடைக்குது. ஸோ இந்த இவங்க மெட்டீரியல் கொஞ்சம் ஒரு 2022 டேட்டா வரைக்கும் கொஞ்சம் அப்டேட்டடோடு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மெட்டீரியல் வந்து நம்ம எடுத்து ஒரு பேஸ் மெட்டீரியலாக வச்சுக்கிட்டு இது கூட நம்ம அப்டேட்டட் டேட்டா யூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ஆனால் டாப்பிக்கே தமிழ்நாடு, ஆனால் இதில் வந்து நான் மெட்டீரியல் டேட்டாஸ் வந்து தமிழ்நாடு பற்றி எடுக்கல, HDI இன்னும் இந்தியாஸ் மட்டும்தான் எடுத்துருக்குறோம் ஃபுல்லாக. ஸோ தமிழ்நாடு இது வந்து அடுத்த இன்னொரு வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து 1990 இந்தியன் எக்கனாமிஸ்ட் அமர்த்யா சென் அப்புறம் மகபூப் உல்லக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானி எக்கானமிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் யுனைடட் நேஷன்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 1990 இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அட் யுனைடட் நேஷன்ஸில். ஸோ இது வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடியவங்க யாருன்னா UNDP அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இவங்க தான் வந்து இது பப்ளிஷ் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும். 1990 பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இது வந்து என்ன சொல்கிறோம்னா காம்போசிட் இண்டெக்ஸ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஸோ ஆயுள் காலம் அப்புறம் லிட்ரஸி ரேட்டு கல்வி அறிவு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஸோ மக்களுடைய வாழ்வாதாரம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இது மூணையும் ஓவராலாக மெஷர் பண்ணக்கூடியது தான் இந்த HDI அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் மெஷர்ட் ஆஸ் அ லாக்ரிதமிக் ஃபங்க்ஷன் ஆஃப் GDP அட்ஜஸ்டட் டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ இதில் இந்தியாவோட ரேங்க் வந்து கொடுத்துருவோம். ஸோ இது வந்து 132 அவுட் ஆஃப் 189 கண்ட்ரீஸில் 132 ரேங்க்ல இருக்கும். இது வந்து இது அதுக்கப்புறம் வந்ததில் வந்து இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பிட்வீன் 1992-2017 1990 2017 வரைக்கும் பார்த்தோம்னா 0.427 இருந்த ஸ்கோரு 0.640 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நியர்லி 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1990 கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இந்த டெவலப்மெண்ட் இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து HDI சொல்லக்கூடிய ரிப்போர்ட்ஸு சின்ஸ் 1990 ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆஃபீஸ் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து HDI எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா 3 பேசிக் டைமென்ஷன்ஸ் அதுக்கப்புறம் 4 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ
பார்த்தோம்னா டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ த்ரீ டைமென்ஷன்ஸ் என்னென்னா லாங் அண்டு ஹெல்த்தி லைஃப், அதுக்கப்புறம் நாலேஜ், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ இதை மெஷர் எப்படி பண்ணுவாங்கன்னா அதுக்காக தான் இங்கே வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டைமென்ஷன். ஸோ எவ்வளோ ஆயுட்காலம் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி, ரெண்டாவது எஜுகேஷன் இண்டெக்ஸு, மூணாவது ஜிஎன்ஐ கிராஸ் நேஷ்னல் இன்கம், ஸோ மக்களுடைய வருமானம் வருவாய் ரெவன்யூ என்ன, அவங்களோட இன்கம் என்ன அப்படின்னு மெஷர் பண்ணக்கூடியது. ஸோ லைஃப் மூணு டைமென்ஷன் வந்து என்னென்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், அப்புறம் ஜிஎன்ஐ கிராஸ் நேஷ்னல் இன்கம். இதை மெஷர் பண்ணுறதுக்கான நமக்கு இண்டிகேட்டர்ஸ் தான் ஃபோர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அடுத்து எஜுகேஷன் வந்து மீ எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், அதுக்கப்புறம் மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டர் வச்சு எஜுகேஷன் இண்டெக்ஸ் மெஷர் பண்ணுறோம். நாலாவதாக ஜிஎன்ஐ வந்து ஜிஎன்ஐ பர் கேபிட்டா, டாலரில் மெஷர் பண்ணுறோம். ஸோ ஜிஎன்ஐ கிராஸ் நேஷ்னல் இன்கம் பர் கேபிட்டா, தல வருமானம். ஸோ இதை இந்த நாலு இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் இந்த மூணு டைமென்ஷனாக மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த மூணு டைமென்ஷன் வச்சு தான் ஹச்டிஐ வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 2023க்கான ரேங்கிங் ஹச்டிஐ 2023க்கு முன்னாடி இங்கே வந்து 2022 கொடுத்துருப்பாங்க 132. ஸோ 132வது இடத்துல இருக்கும், ஸ்கோர் பார்த்தோம்னா 0.6451 இருக்கும். அதேமாதிரி கேரளா தான் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது, கேரளா ஸ்டாண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு 11th பொசிஷன், 11வது இடத்துல இருக்கக்கூடியது. கடைசியாக இருக்கிறவங்க பீகார் அண்டு உத்தரப்பிரதேஷ், ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் கடைசி இடம். இப்போ 2023 அப்டேட்டட் டேட்டா நம்ம பார்த்தோம்னா 2023 ரேங்கிங். ஸோ இதில் வந்து இந்தியாவோட ரேங்கிங் என்னென்னு பார்த்தோம்னா 134. ஸோ ரெண்டு ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 132லேருந்து இப்போ 134க்கு வந்திருக்கு. ஸோ என்ன கேட்டகரியில் இருக்குன்னா மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ இந்தியா வந்து மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டாப் த்ரீ கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து. ஸோ சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து இவங்க மூணு பேர் தான் டாப் த்ரீல இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்த்தோம்னா 967, 966, அதுக்கப்புறம் 959. ஸோ 0 to 1க்குள்ளே தான் மெஷர் பண்ணுவாங்க. 0.967 அப்படின்னா சுவிட்சர்லாந்து, 0.966 நார்வே, 0.959 ஐஸ்லாந்து. அடுத்து பாட்டம் த்ரீ கண்ட்ரிஸ், ஸோ கடைசி மூணு கண்ட்ரிஸ் வந்து சோமாலியா 0.38, அடுத்து சவுத் சூடான், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக். ஸோ இவங்க மூணு பேரும் பாட்டம் கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், சோமாலியா, சவுத் சூடான், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக். அடுத்து இந்தியாவோடது 134 ரேங்கு. ஸோ இந்தியாவுடைய மேலே இது வந்து ஏசியன் கண்ட்ரிஸ், ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், என்னது நேச நாடுகள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவிட நம்மளை விட அதிகமான ஸ்கோர் வாங்கியிருக்கோங்க யாருன்னு பார்த்தோம்னா சைனா. ஸோ சைனா வந்து ரேங்க்கு 75. சைனாவோட ரேங்கிங்லாம் நமக்கு தேவையில்லை, யாருன்னு மட்டும் தெரிஞ்சுப்போம். இந்தியாவிட மேலே இருக்காங்க பாருங்கள், சைனா, ஸ்ரீலங்கா, பூட்டான், பங்களாதேஷ். ஸோ இவங்களாம் ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் நம்மளை விட நல்லா இருக்காங்க. ஸோ நம்மளை விட ஒஸ்ட்டாக இருக்கிறது யார் பார்த்தோம்னா நேபாள், பாகிஸ்தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்மளை விட ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரேங்க் 134, நம்மளை விட நம்ம சுற்றி இருக்க நாடுகளில் கம்பேர் பண்ணுறப்போ சைனா, ஸ்ரீலங்கா, பூட்டான், பங்களாதேஷ் இவங்க வந்து இவங்களுடைய ஸ்கோர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நேபாள், பாகிஸ்தான் நம்மளை விட ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இதான் வந்து 2023 ரேங்கிங்கில் சொல்லியிருக்கக்கூடியது. இதில் கேரளா வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், தமிழ்நாடு 11th பொசிஷனில் இருக்குது, கடைசியாக இருக்கக்கூடியது ஸ்டேட் வைஸ் பார்த்தோம்னா பீகார், உத்தரப்பிரதேஷ் வந்து கடைசியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து IHDI அப்படின்னு சொல்லக்கூடிய இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட், ஸோ இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது வந்து IHDI எப்படி மெஷர் பண்ணணும்னா ஃபார்முலா கொடுத்துருவாங்க. இது வந்து மெயின் HDI, HDI மைனஸ் HDI லாஸ்ட், எவ்வளோ லாஸ் ஆகியிருக்கு டியூ டு இன்இக்வாலிட்டி, இன்இக்வாலிட்டினால எவ்வளோ HDI லாஸ்ட் ஆச்சோ அதை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ HDI மைனஸ் HDI லாஸ்ட் டியூ டு இன்இக்வாலிட்டி மைனஸ் பண்ணும்போது நமக்கு IHDI கிடைக்கும். ஸோ IHDI 2022க்கான ரேங்கிங் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ரேங்கிங் வந்து ஐஸ்லாந்து, நார்வே. ஸோ நமக்கு மெயின் HDIல பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு யார் வந்தோன்னா சுவிட்சர்லாந்து வந்தான், அதுக்கப்புறம் நார்வே, மூணாவது ஐஸ்லாண்டு வந்தான். ஸோ இப்போ வந்து அட்ஜஸ்டட் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் HDI பார்க்குறப்போ ஐஸ்லாண்டு ஃபஸ்ட்டு,
நார்வே செகண்டில் தான் இருக்கோம். நம்ம இந்தியாவோட ரேங்க்கு 108 108வது ரேங்க்கில் இருக்குது. ஸோ 134 வந்து ஹெச்டிஐ, அதில் வந்து 108வது ரேங்க்குக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்ட் ஈக்வாலிட்டி, அதாவது சமமான இருக்குது, பர்ஃபெக்ட் ஈக்வாலிட்டி இருக்குன்னா ஹெச்டிஐயும் ஐஹெச்டிஐ ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஹெச்டிஐ ஈக்குவல் டு ஐஹெச்டிஐ அப்படின்னா அங்கே வந்து ஈக்குவாலிட்டி, அதாவது ஈக்குவலாக இருக்குது, பர்ஃபெக்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன கோல்ஸில் சொல்லியிருப்பாங்கன்னா எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், நீடித்த நிலையான வளர்ச்சியில் 10வது குறிக்கோள் வந்து இதான் சொல்லியிருப்பாங்க. ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ் ரெடியூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க எஸ்டிஜி கோல் 10ல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஐஹெச்டிஐ கால்குலேட் பண்ணுறாங்க, இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக. ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ் எஸ்டிஜி கோல் 10ல சொல்லிக்கக்கூடியது. அடுத்து ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஜிடிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை வந்து யூஎன்டிபி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது எதுக்காகன்னா ஃபீமேல்ஸுடைய டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் ரேஷியோ ஜிடிஐ ஈக்குவல் டு என்னென்னா ஃபார்முலா ஃபீமேல் ஹெச்டிஐ டிவைடட் பை மேல் ஹெச்டிஐ. ஸோ ஃபீமேல் மேல் ஹெச்டிஐயோட கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறது தான் ஜிடிஐ. இப்போது ஃபீமேல் இண்டெக்ஸ் வந்து ஃபீமேல் இண்டெக்ஸ் வந்து அவங்களுடைய ஹெச்டிஐ வேல்யூ மேல் விட அதிகமாக இருக்குன்னா நமக்கு ஜிடிஐ வந்து என்ன ஆகும்னா கிரேட்டர் தென் 1ஆக இருக்கும். ஸோ கிரேட்டர் தென் அதனுடைய வேல்யூ கிரேட்டர் தென் 1ஆக இருந்ததுன்னா ஃபீமேலோட ஹெச்டிஐ வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜிடிஐ மூலமாக. ஸோ அடுத்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் ஜிஐஐ, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் 2010லேருந்து லான்ச் பண்ணிட்டு வராங்க. இதுவும் யூஎன்டிபி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, இன்டர்நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் 2010லேருந்து. இதில் வந்து நமக்கு டைமென்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா மூணு டைமென்ஷன்ஸு, இண்டிகேட்டர் பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5 அஞ்சு இண்டிகேட்டர்ஸ். ஸோ டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஹெல்த்து எம்பவர்மெண்ட்டு லேபர் மார்க்கெட். ஸோ உங்களுடைய ஹெல்த்து எம்பவர்மெண்ட்டுன்னா அதிகாரம், லேபர் மார்க்கெட் ஸோ அவங்க எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க, எவ்வளோ எம்ப்ளாயீஸாக இருக்காங்க அப்படின்றது. ஸோ இது மூணு டைமென்ஷன்ஸ். இப்போ ஹெல்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு மேட்டர்னல் மொட்டாலிட்டி ரேஷியோ, ஸோ அதாவது எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதே கல்குலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அட்லசன் பர்த் ரேட், ஸோ இது ரெண்டையும் வச்சு ஹெல்த்தை மெஷர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எம்பவர்மெண்ட் வந்து செகண்டரி எஜுகேஷன், ஸோ அட்லீஸ்ட்டு செகண்டரி எஜுகேஷன், அட்லீஸ்ட்டு செகண்டரி எஜுகேஷன் வரைக்கும் படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு நம்ம எம்பவர்மெண்ட் மெஷர் பண்ணோம். அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி சீட்ஸ், ஸோ எவ்வளோ ஃபீமேல் வந்து பார்லிமெண்ட்டில் எவ்வளோ எம்பி இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க, ஃபீமேல் எம்பிஸ் அப்படிங்கிறத வச்சும் எம்பவர்மெண்ட்டை நம்ம மெஷர் பண்ணலாம். அடுத்து லேபர் மார்க்கெட்லனா எவ்வளோ பேர் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்ஸ், இதை வச்சு மெஷர் பண்ணுறோம். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்ஸ் வச்சு லேபர் மார்க்கெட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ பீப்புள் வந்து எவ்வளோ ஃபீமேல் ஒர்க் பண்ணுறாங்கன்றது. ஸோ இந்த மூணு டைமென்ஷன்ஸ், இந்த அஞ்சு இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ 2022க்கான ரேங்கிங் பார்த்தோம்னா இந்தியாவோட ரேங்க்கு 108, ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 0.437. ஸோ இது 0 to 1க்குள்ளே தான் சொல்கிறோம். இப்போ 0னா இன்இக்வாலிட்டி, நோ இன்இக்வாலிட்டி. ஸோ 0 அப்படின்னா நோ இன்இக்வாலிட்டி, 1னா கம்ப்ளீட் இன்இக்வாலிட்டி, அதாவது 1னா அதிகபட்சமாக இன்இக்வாலிட்டி இருக்குது, 0னா இன்இக்வாலிட்டி கிடையாது. ஸோ ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது 0. ஸோ நான் இப்போ நம்ம 0.437 வந்து இருக்கோம். இது இதுக்கான ரேங்க் வந்து 108வது இடம். ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் நமக்கான ரேங்க்கு 108. அடுத்து குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், ஸோ எம்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது, குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இது வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியவங்க யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ இதில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 10 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 10 இண்டிகேட்டர்ஸு, 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹெல்த்து எஜுகேஷன் லிவிங் ஸ்டாண்டர்ட், இதை வச்சு தான் பாவர்ட்டியை வந்து மெஷர் பண்ணுறோம். ஹெல்த்துன்னு வரப்போ நமக்கு சைல்டு மொர்டாலிட்டி, அப்புறம் நியூட்ரிஷன், இது ஊட்டச்சத்து, அப்புறம் சைல்டு குழந்தைகளுடைய விகிதம், சைல்டு இறப்பு விகிதம், சைல்டு மொர்டாலிட்டி, நியூட்ரிஷன் வச்சு ஹெல்த்தை மெஷர் பண்ணுறோம். எஜுகேஷன் வரப்போ இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், ஸ்கூல் அட்டண்டன்ஸ், ஸோ எவ்வளோ வருஷம் படிச்சிருக்காங்க, அவங்களுடைய அட்டண்டன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ ரெண்டும் எஜுகேஷன். அடுத்து மூணாவது லிவிங் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தோம்னா குக்கிங் ஃபியூயல், சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், ஹவுசிங், எலக்ட்ரிசிட்டி, அசட்ஸ், சொத்து மதிப்பு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம லிவிங் ஸ்டாண்டர்டை வந்து
மெஷர் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக 10 இண்டிகேட்டர் வச்சு தான் எம்பிஐ சொல்லக்கூடிய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து மெஷர் பண்ணப்படுது. இப்போ கரண்ட்டாக நம்மளுடைய குளோபல் எம்பிஐ, ஸோ லேட்டஸ்ட் டேட்டா வச்சு பார்த்தோம்னா இந்தியாவில் 23 crore பீப்புள் வந்து பாவர்ட்டியில் இருக்காங்க. ஸோ 23 crore பீப்புள் வந்து பாவர்ட்டியில் இருக்காங்க, சாரி வேர்ல்டு வைடுக்கு, சாரி வேர்ல்டு வைடு இல்லை, இது இந்தியா தான். ஸோ இந்தியா ஹேஸ் பை ஃபார் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் புவர் பீப்புள் வேர்ல்டு வைட் அட் 22.8 crore. ஸோ இந்தியாவிலேயே, அதாவது வேர்ல்டு வைட்லேயே புவர் அதிகமாக இருக்குது இந்தியாவிலன்னு சொல்கிறோம், 23 crore பீப்புள். நமக்கு அடுத்தது நைஜீரியா, 9.6 crore பீப்புளும் இருக்காங்க. ஸோ இதில் 2/3 ஹவுஸ் ஹோல்டு பார்த்தோம்னா அதில் அட்லீஸ்ட் 1% வந்து டிப்ரைட் ஆஃப் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்காங்க. ஸோ இந்த 23 crore பேரில் ஒரு ஹவுஸ் ஹோல்டு, அதாவது 2/3 ஹவுஸ் ஹோல்டு, மூணு குடும்பத்தில் ரெண்டு குடும்பம் எடுத்தோம்னா அதில் 1% வந்து நியூட்ரிஷன் டிப்ரிவேஷன், ஊட்டச்சத்து குறைபாடோடு இருந்துட்டு தான் இருக்காங்க. 41.5 crore பீப்புள் மூவ் அவுட் ஆஃப் பாவர்ட்டி 2005 to 2019 2005 to 2019 19 41.5 crore பீப்புள் வந்து பாவர்ட்டியிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இந்தியாவுடைய ரேங்க் குளோபல் எம்பிஐயில் பார்த்தோம்னா 66th இடத்துல இருக்குது. ஸோ 66, இந்தியா ரேங்க் 66. அடுத்து நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இது வந்து நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடியது. இவங்க வந்து என்எஃப்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே டேட்டா, ஸோ 5 வந்து 2019 to 2021 சர்வே, இந்த சர்வே வச்சு நமக்கு வந்து நேஷ்னல் எம்பிஐ வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க நித்தி ஆயோக். ஸோ இப்போ இவங்க வந்து 2nd edition ஆஃப் நேஷ்னல் எம்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து இந்த என்எஃப்ஹெச்எஸ் 5 டேட்டா வச்சு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 12 indicators. ஸோ குளோபல் எம்பிஐ இது பாருங்கள், இந்த குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் 10 indicators இருந்தது, பட் நம்ம நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் நேஷ்னல் எம்பிஐயில் 12 indicators இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா 2 indicators வந்து எடுத்திருக்கோம், அது என்னென்னு பார்ப்போம். ஹெல்த்து, எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இது மூணு தான் டைமென்ஷன். ஹெல்த்துனா நியூட்ரிஷன், சைல்டன், அடலசன், மோட்டாலிட்டி, அதுக்கப்புறம் மேட்டர்னல் ஹெல்த், ஸோ மதருடையும் மதரோட ஹெல்த்தும் வந்து இங்கே நம்ம அடிஷ்னலாக எடுத்திருக்கோம், மேட்டர்னல் ஹெல்த்து. எஜுகேஷன் பார்த்தோம்னா இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், அப்புறம் ஸ்கூல் அட்டண்டன்ஸு. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் குக்கிங் ஃபியூவல், சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டரு, ஹவுசிங்கு, எலக்ட்ரிசிட்டி, அசட்ஸு, அடிஷ்னலாக பேங்க் அக்கௌண்ட், ஸோ எவ்வளோ பேர் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம், மேட்டர்னல் ஹெல்த்து, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த 2 indicators வந்து இங்கே நம்ம நேஷ்னல் எம்பிஐயில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக 12 indicators இருக்குது. ஸோ இப்போ நித்தி ஆயோக் 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். 2024 நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணதில் பார்த்தோம்னா 24.82 crore பீப்புள் எஸ்கேப்ட் பாவர்ட்டி இன் த லாஸ்ட் 9 years. ஸோ கடைசி 9 வருஷத்தில் 24.82 crore, இது வந்து அரௌண்ட் 25 crore நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 24.82 crore பீப்புள் வந்து பாவர்ட்டியிலேருந்து வெளியே வந்திருக்காங்க கடைசி 9 வருஷத்தில். இப்போ வந்து எவ்வளோ பேர் பாவர்ட்டியாக இருக்காங்கன்னா 11.28% பீப்புள் வந்து புவராக இருக்காங்க. 11.28% வந்து இப்போது புவராக இருக்காங்க. இப்போது 24.82 crore பீப்புள் வந்து பாவர்ட்டியிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க, அதில் வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமாக இருக்காங்க, 5.94 crore. ஸோ அரௌண்ட் 6 crore, 6 கோடி பேர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இந்த 6 கோடி பேர் பாவர்ட்டியிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் தான் லார்ஜஸ்ட் டிக்ளைன் வித் 5.94 crore பீப்புள். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆல் இண்டிகேட்டர்ஸ், டோட்டலாக 12 indicators நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. டு அச்சீவ் சிங்கிள் டிஜிட் பாவர்ட்டி ரேட்ஸ் பை த இயர் 2024. ஸோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள சிங்கிள் டிஜிட்க்கு வந்துடும்னு சொல்கிறாங்க. அந்த 11.28% வந்து நமக்கு சிங்கிள் டிஜிட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்ஸ் வித் லோவஸ்ட் புவர், ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா பாவர்ட்டி எங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.55% தான். ஸோ அடுத்து கேரளாவுக்கு அப்புறம் கோவா 0.84%, மூணாவதாக தமிழ்நாடு இருக்குது, ஸோ 2.20%. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பாவர்ட்டி இருக்குன்னா 2.20% மூணாவது இடத்துல இருக்கோம், நாலாவதாக சிக்கிம் 2.60%. ஸோ ஸ்டேட்ஸ் வித் லோவஸ்ட் பாவர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா, கோவா,
மூணாவது தமிழ்நாடு, நாலு சிக்கிம். அடுத்து ஸ்டேட்ஸ் வித் ஹையஸ்ட் பாவர்ட்டி, ஸோ அதிகமான புவர் பீப்புள் எங்கே இருக்காங்கன்னா பீகாரில் தான் இருக்காங்க, 33.76%. ஸோ உங்கள் பாப்புலேஷன்ல 33.76% வந்து புவராக தான் இருக்காங்க பீகாரில். அடுத்து ஜார்க்கண்ட் 28.81%. அடுத்து மூணாவது மேகாலயா 27.79%. உத்தரப்பிரதேஷ் 20.63%. ஸோ இதுக்கு முன்னாடி டேட்டாவில் உத்தரப்பிரதேசம் தான் அதிகமான புவர் பாவர்ட்டி இருந்திருக்கும். இப்போ வந்து அவங்க நாலாவது இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ பாவர்ட்டி எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, 5.8 crore பீப்புள் வந்து பாவர்ட்டியிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அதனால் உத்தரப்பிரதேசம் இப்போ நாலாவது இடத்துக்கு வந்துடுச்சு. ஸோ பாவர்ட்டி ஹையஸ்ட் பாவர்ட்டியில் நாலாவது இடத்துக்கு வந்துடுச்சு. உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் ரெக்கார்ட் லார்ஜஸ்ட் டிக்ளைன் இன் புவர். ஸோ கடைசி 9 வருஷத்தில் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் பீகார், ஸோ இந்த 4 ஸ்டேட்டும் வந்து கடைசி 9 வருஷத்தில் சிக்னிஃபிகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பாவர்ட்டி வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதிக அளவில் வறுமையை வந்து குறைச்சவங்க இவங்க 4 ஸ்டேட்டு தான். இதை நம்ம குறுக்கலாம் இல்லைங்களா, உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இந்த 4 ஸ்டேட்டு தான் அதிக அளவில் வறுமையை வந்து குறைச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாவர்ட்டியில் எத்தனாவது இடத்துல இருக்கணும், 3வது இடத்துல இருக்கோம். அது 3வது ரொம்ப குறைவான பாவர்ட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் 3வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது, 2.20%. இந்த பாவர்ட்டிங்கிறது எஸ்டிஜி கோல்ஸில் 1.2 சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ரெடியூசிங் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி பை அட்லீஸ்ட் ஆஃப், ஸோ அட்லீஸ்ட் 50% அந்த பாவர்ட்டியை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. 2030 எஸ்டிஜி டார்கெட்டு 1.2 சொல்லியிருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோம்னா குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், ஜெண்டர் கேப், ஸோ ஃபீமேல் மேல் அவங்களுக்கான அந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் சொல்லக்கூடியதான் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். இது வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஃப் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, WEF. இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து 4 pillar, 4 indicators வந்து இருக்குது. என்ன பார்த்தோம்னா எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எஜுகேஷன், ஹெல்த்து, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட். ஸோ இது 4 வச்சு தான் குளோபல் கேப் இண்டெக்ஸ் வந்து ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் மெஷர் பண்ணுறாங்க. 4 pillars என்னென்னா எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட், ஹெல்த்து, பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட். ஸோ நமக்கு 2023 டேட்டா. ஸோ அந்த ஜெண்டர் கேப்புங்கிறது 2006 ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஸ்கோர் பார்த்தோம்னா 0 to 1 கொடுப்பாங்க. ஸோ 1 கொடுத்தாங்கன்னா ஃபுல் ஜெண்டர் பேரிட்டி, 0 கம்ப்ளீட் இம்பேரிட்டி. ஸோ 1 ஜெண்டர் பேரிட்டி, அதாவது மானும் பெண்ணும் அதாவது கரெக்டாக ஜெண்டர் வந்து மேப் ஆகிருக்கு, ரெண்டும் சரியான விகிதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். 1 0 இல்லை ரொம்ப கம்ப்ளீட் இம்பேரிட்டி, மிஸ்மேட்ச் ரொம்ப இருக்குது, சுத்தம் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். 0 to 1 தான் கொடுப்பாங்க. இப்போ டாப் ரேங்கிங் ஸ்டேட்ஸ் அப்படி கண்ட்ரிஸ் எடுத்தோம்னா ஐஸ்லாண்டு தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, 2வது நார்வே. ஸோ நார்வே எல்லா இடத்துலையும் 2வது இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. 3வது ஃபின்லாண்ட். ஸோ டாப் ரேங்கிங் கண்ட்ரிஸு ஐஸ்லாண்டு, 2வது நார்வே, 3வது ஃபின்லாண்டு. இந்தியாவோட ரேங்கு 127th. ஸோ 64.3% ஆஃப் ஓவரால் ஜெண்டர் கேப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. 64.3% ஆஃப் ஜெண்டர் கேப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து இன்னும் நம்ம கேப் இருந்துட்டு தான் இருக்குது அந்த ஜெண்டர் கேப். ஸோ இந்தியாவுடைய ரேங்க்கு 127th, நம்ம இது வரைக்கும் 64.3% கேப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 127th ரேங்க்கு டாப் ரேங்கிங்க்கு, ஃபஸ்ட்டு ஐஸ்லாண்டு, 2வது நார்வே, 3 ஃபின்லாண்டு. இது வந்து குளோபல் ஜெண்டர் இண்டெக்ஸ் சொல்லக்கூடியது. அடுத்து இன்னைக்கு கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் GNH அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 1972 போட்டான் கிங் ஜிங்மே சிங்கே வாங்சக் அவர் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பார். கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் GNP, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டை விட ஹாப்பினஸ் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஜிங்மே சிங்கே வாங்சக் வந்து சொல்லியிருப்பார் 1972. இது 2011 யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு இந்த
கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வருவாங்க. 2011 ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இதில் வந்து 4 இண்டிகேட்டர்ஸ் அப்படி இருக்குது, 4 பில்லர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சஸ்டைனபிள் அண்டு ஈக்குவிட்டபுள் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக பொருளாதார முன்னேற்றம். ஸோ இதை நமக்கு சமூகமாகவும் பொருளாதாரமாகவும் முன்னேறிந்தால் தான் நம்மக்கிட்ட ஹாப்பினஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ரெண்டாவது கல்ச்சர், ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர், அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். அப்புறம் மூணாவது என்விரான்மெண்ட், கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், நாலாவது குட் கவர்னன்ஸ். ஸோ இந்த 4 பில்லர் வச்சு தான் ஜிஎன்ஹெச் ஹாப்பினஸ் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பில்லர் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ரெண்டாவது கல்ச்சர், மூணாவது என்விரான்மெண்ட்டு, 4 குட் கவர்னன்ஸ். இதை மெஷர் பண்ண மொத்தம் 9 டைமென்ஷன்ஸ், 9 டொமைன்ஸ், 9 இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா இதுக்கு வந்து லிவிங் ஸ்டாண்டர்டு, அப்புறம் எஜுகேஷன், ஹெல்த். ஸோ இது மூணும் எடுத்துக்கிறோம். அடுத்து கல்ச்சர் எப்படி மெஷர் பண்ணலான்னா கல்ச்சுரல் டைவர்சிட்டி அண்ட் ரிசிலியன்ஸ், கம்யூனிட்டி வைட்டாலிட்டி, டைம் யூஸ், சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். ஸோ இதெல்லாம் வச்சு கல்ச்சர் வந்து மெஷர் பண்ணுறாங்க. அடுத்து என்விரான்மெண்ட்னா எக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டி, ஸோ அந்தளவுக்கு சுற்றுச்சூழல் இருக்குது அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. குட் கவர்னன்ஸ் நம்ம டேரெக்டாக குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ 4 பில்லர் அப்புறம் 9 டொமைன்ஸ் வச்சு தான் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட், வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட், அது வந்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். ஸோ அந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ இதை பேஸ் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் வந்து 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹெல்த், நாலேஜ் அண்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா யுனைடட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்ஒர்க், இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. யுனைடட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்ஒர்க் 2012 ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. யுனைடட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்ஒர்க் இவங்க தான் வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போருந்து 2012. ஸோ இப்போ 2024 வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ஹாப்பினஸ் டே அப்படிங்கிறது 20th March. ஸோ இந்த 20th March அன்னைக்கு தான் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகும். இன்டர்நேஷ்னல் ஹாப்பினஸ் டே 20 March. ஸோ இதில் டாப் ஹாப்பியஸ்ட், ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தோம்னா ஃபின்லாண்ட், டென்மார்க், ஐஸ்லாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபின்லாண்ட், டென்மார்க், ஐஸ்லாண்ட், FDI. அப்படி என்ன வேணும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ FDI, ஃபின்லாண்ட், டென்மார்க், ஐஸ்லாண்ட், இந்த மூணு கண்ட்ரிஸ் தான் டாப் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரிஸ். அதே மாதிரி ரொம்ப லீஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரினா ஆப்கானிஸ்தான், 143, ஐ லவ் யூ. ஸோ 143 அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் வந்து கடைசி ஹாப்பி கண்ட்ரி, அதனுடைய ரேங்க்கு 143. இந்தியாவோட ரேங்க்கு 126. இந்தியாவோட ரேங்க்கு 126. நம்ம வந்து அந்தளவு நம்மளும் லீஸ்ட் ஹாப்பி கண்ட்ரிஸ் தான், ரொம்ப ஹாப்பியான கண்ட்ரிஸ்லாம் கிடையாது. நம்மளுடைய ரேங்க்கு 126, நமக்கு முன்னாடி 125 பேர் இருப்பாங்க. ஸோ 126. அதேமாதிரி இந்தியாவில் பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ், ஸோ அவங்க தான் வந்து முத முதலாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு புது துறையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. மக்களுடைய வெல்பீயிங்கும் அப்புறம் ஹாப்பினஸும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மத்திய பிரதேசம் மாநிலம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது துறையை வந்து உருவாக்குனது முத முதலாக மத்திய பிரதேசம் தான். ஸோ இதில் வந்து நமக்கு அவ்வளோதான், நமக்கு இவ்வளோ டேட்டாஸ் மட்டும் இருந்தால் போதும், நமக்கு இதில் அதிகமான தியரிகளாக ஒன்றும் இருக்காது. ஓகே, அடுத்த வீடியோஸில் நம்ம செகண்ட் டாபிக் நம்ம பார்ப்போம்.